மாசம் குழந்தைய உட்கார வச்சிங்க அப்படியே நீங்க வயிற்றுக்கு கொடுத்துக்கலாம். ஓகே, அப்படியே படுத்து பெட் மாதிரி யூஸ் உட்காந்துக்குவாங்க. 100% காட்டணும் உங்களுக்கு. ஓகே, இந்த வெயிலுக்கு நம்ம சம்மருக்கு நல்லா குழந்தை தனியாக குழந்தைக்கு மட்டும் தனியாக போட்டு தலைவர் இருக்கு. ஆமா, சாஃப்டா இருக்கு, ஃபுல் கிளாத் தான் உங்களுக்கு. பெரிய கூட இவ்வளவு வெரைட்டி இருக்காது, 60 ரூபா தான் அது. வெயிலுக்கு போற வால்ஸ் பனியன் போட்டேன் ஒரு டவலைங்க. ஆனா நீங்க பார்த்து ரெண்டு டவல் ஒரு டவலை பண்ணிருக்கு. ட்ரேட்ஸ் பக்கம் குழந்தை நடக்கிறது கொஞ்சம் ரொம்ப தனிப்பேரிட்டு கிடக்கும். இந்த மாதிரி ஆங்கிள் சாக்ஸ் நம்ம வச்சுக்கோங்க, 20 ரூபீஸ் தான், 2 பீஸ் குழந்தைங்க. நீங்க பெட்ல குழந்தை குழந்தை உங்க பெட்ல படுக்க போட்டீங்கன்னா யூரின் போயிருவாங்க. யூரின் போயிட்டா பெட் வேஸ்டா போயிடும். 6 மாசம் 1 வருஷம் உங்க பெட்டத்துக்கு வெளியே வீசணும். அதுக்கு இந்த மாதிரி சீட் நீங்க விரிச்சிட்டு இதுக்கு மேல நீங்க பெட்டு விரிச்சிட்டீங்கன்னா உங்க பெட்டை நீங்க பாதுகாத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம கோவை. இன்னைக்கு நம்ம இங்க வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம டவுன் ஹால் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடைக்கு வந்து ரீசன் பார்த்தீங்கன்னா, உங்க குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலையில கிடைக்க போகுதுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா எல்லா ஐட்டமும் ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருக்க போது, கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. இந்த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூட ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும். வாங்க ரெண்டா வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கடையில் தான் இருக்கும். ஆனால் நம்ம என்னென்ன ப்ராடக்ட்லாம் வச்சிருக்கோம், நம்ம கடையோட பேர் சொல்லிடுங்கண்ணா. நம்ம கடை பேருங்க எம்ஐ டேட்டர்ஸுங்க சார். ஓகே, நம்ம 20 வருஷமா அந்த பக்கம் ஹோல்சேல் டீடைல்ஸ் பண்ணி 25 வருஷமா ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர்ண்ணா. மெயினாக நம்ம வந்து ஹோல்சேல் தான் மெயினாக முக்கியத்துவம் கொடுக்குறேங்க. ஓகே, கடையில லொக்கேஷன்னா, குழந்தை லொக்கேஷன் வந்து பாருங்க, நம்ம சிவடம்பம் கோயில் இருக்கு பாருங்க. சிவடம்பம் கோயிலேருந்து நேராக உள்ள வந்தீங்கன்னா நம்ம சந்துக்குள்ள கடைங்க, நம்ம நெய் கடைக்கா முரளி நெய் கடை சவுடமுட்டில் ஒட்டின உள்ள கட்டுக்குள்ள வந்தோம்னா அந்த நெய் கடைக்கு நேரம் ஆப்போசிட் கடைக்கு ஆப்போசிட் நம்ம கடை இருக்குங்க. ஓகே, நான் எல்லா ஐட்டம் வச்சு குழந்தை என்ன ஐட்டம் இருக்கு நம்மகிட்ட இருக்கு, குழந்தைய பிறந்த குழந்தைக்கு வந்து கிஃப்ட் ஐட்டம் நிறைய வச்சிருக்கேன். பிறந்த குழந்தைக்கு போடக்கூடிய ட்ரெஸ், அது போக அந்த ஜொல்லுப்பட்ட கிளாத், அது போக பாத்தீங்கன்னா குழந்தைக்கு உண்டான அந்த பெட்ஸ், குழந்தைக்கு உண்டான அந்த டயர் ஷீட், எல்லாமே குழந்தைங்க மட்டும் தான் இருக்கு பெரிய எல்லா ஏ டு ஜெட் எல்லாமே நம்ம வச்சிருக்கோம். குழந்தைங்க ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் எல்லாமே இருக்கு, எல்லாமே வச்சிருக்கோம். எல்லா ஐட்டம் டீடைலா வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டா பார்க்கலாம். ஏன்னா வந்து நீங்க குறைஞ்ச விலையில ஹோல்சேல் விலையில கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க, ஒவ்வொன்றா பார்க்கலாங்களா? போ பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கடையில் ஏ டு செட் இருக்குன்னு சொன்னால் சொல்லியிருந்தார். ஆனால் குழந்தைங்களுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே ஒரு நியூ பார்ன் பேபியில் ஆரம்பித்து ஒரு 3-4 வயசு வரைக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேன்சியாக ஐட்டம் ஃபுல்லாக இங்கே வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆனால் இது என்ன அது பொம்மையில வச்சு, இது வந்து குழந்தைய பாருங்க, இந்த 4 மாதம் 3 மாசம் குழந்தையில உட்கார வச்சிங்க அப்படியே நீங்கள் வயிற்றுக்கு கொடுத்துக்கலாம். ஓகே, அப்படியே படுத்து பெட் மாதிரி யூஸ் உட்காந்துக்குவாங்க. ஓகே, ஆன்லைன் நிறைய இந்த மாதிரி பீஸ் பார்த்துருப்பீங்க. இது நம்மள பார்த்தீங்கன்னா 450 ரூபா வருதுங்க. 450 ரூபா பொம்மையே, நார்மலாக ஒரு சின்ன பொம்மையே ஒரு 200-300 ரூபா வரும். இவ்வளோ பெரிய பொம்மையே 450 ரூபா. இது நீங்கள் வேணாம் கூட, இது பாருங்க பின்னாடி ஜிப் இருக்கு. ஓகே, ஜிப் நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்கன்னா அந்த 5 வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிட்டு 2 ரூபா போட்டு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஓ, வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ யூசேஜ்லாம் சொன்னால் கூட இதை கழட்டி எடுத்துட்டு 5 ரூபா பையில் தனியாக வச்சுட்டு இதை நீங்கள் தனியாக பேக் பண்ணி வச்சுக்கலாம். தேவையானதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி யூசேஜ் உங்களுக்கு ஒரு எந்த விதத்துல உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வராது. அந்த மாதிரி பீஸுங்க. அப்புறம் குழந்தைய படுக்கிற பெட் பாருங்க, தனியா குழந்தைய மட்டும் படக்கூடிய பெட்டுங்க. அப்பா சமையா இருக்கு பாருங்க, தனியா குழந்தைக்கு மட்டும் தனியா போட்டு தலைவர் இருக்கு. ஆமா, தலைவர் இருக்கு. இது பாருங்க, நம்ம வந்துங்க 550 ரூபா வருதுங்க. 550 நம்ம கொடுக்கறோம். வெளிய 1000 ரூபாய்க்கு வாங்குனது, நம்ம வெறும் 550 ரூபாய், வெறும் 550 கொடுக்கறங்க. சம கம்ஃபர்ட்டா தூங்கிக்கோங்க. அப்ப நீங்க குழந்தைய வெளிய கூட்டிட்டு போறதுக்கு பா டிராவலிங் பேக் நம்ம கிட்ட இருக்கு பாருங்க, 255 ரூபா வருங்க. நிறைய பேர் இதுதான் இங்க தான் கம்மியான விலையில கிடைக்கும். 250 ரூபாய்க்கு நம்ம கொடுக்கறோம். அது நிறைய கலர்ஸ் நம்ம கிட்ட இருக்கலாம். ஆன்லைன்ல 350 ரூபா 400 ரூபாய்க்கு வாங்குனீங்க, நல்லவே இது வெயிட் தாங்கும், நல்லா இருக்கு, நல்லாமே தாங்க. இப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பேக் எவ்வளவு வேணா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிருக்க, சிறுசு பெருசு பண்ணிக்கலாங்க. அப்புறம் பாருங்க, இந்த குழந்தைக்கு ஒரு காட்டன் டயர் இருக்கு பாருங்க, டயர் பியூர் காட்டன் டயர் ஆரம்பிச்சிருச்சு, பியூர் காட்டன் டயர் இருக்குங்க. அப்புறம் குழந்தைக்கு ஒரு மிடி காட்டன் மிடி இருக்கு நம்ம கிட்ட. இதுல என்ன பிரைஸ் வருது? இது நம்ம கிட்ட வந்துங்க பாருங்க, 80 ரூபாய் வருங்க பியூர் காட்டன். 80 ரூபாய் டயர் 60 ரூபீஸ் வருங்க. ஓகே, டயர் வெறும் டயர் 60 ரூபீஸ் வருங்க. அப்ப நம்ம கிட்ட பாத்தீங்க பாருங்க, இந்த குழந்தைக்கு ஒரு டயருங்க, டயர் சீட். இது பாத்தீங்கன்னா நீங்க பிறந்த குழந்தை ஒரு மாசத்துல இருந்துங்க 5 வயசு மட்டும் நீங்க போட்டுக்கலாம். இங்க அட்ஜஸ்ட்மென்ட் பட்டன் இருக்குங்க, சிறுசு இந்த பெருசு பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் கொடுக்குறோம். இது உங்களுக்கு அப்படியே பாத்தீங்கன்னா 200 ரூபாய், 200 ரூபீஸ் தான் வருது. ஓகே, இதுக்கு தனியா கிளாத் வேணும், தனியா கிளாத் எக்ஸ்ட்ரா ஸ்பேர் நாங்க வச்சிருக்கோம். இது நம்ம கிட்ட 40 ரூபீஸ் வருங்க. இது வாஷபிள் தான் நமக்கு, இது வாஷபிள்ங்க. நீங்க எவ்வளவு வேணா வாஷ் பண்ணி 1-2 வேளை யூஸ் பண்ணிக்கலாம், 3 வேளை நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேர் தரோம். நல்ல கம்ஃபர்ட்டா இருக்குங்க. குழந்தைக்கு நீங்க அடிக்க நீங்க டைப்பர் வெளியே வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, இப்படியே வச்சு இப்படியே யூஸ் பண்ணி நைட் காலையில் காய பண்ணீங்கன்னா நைட் நீங்க உங்களுக்கு காஞ்சிரும், ரெண்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது பிறந்த குழந்தையில இருந்து 1 வயசு மட்டும் 5 வயசு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். ஏன்னா நிறைய வந்து டைப்பர்ல வந்து நிறைய கெமிக்கல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ரேஷஸ் மாதிரிலாம் வரும். ஸோ இந்த மாதிரி காட்டன்ல வாங்கிட்டீங்க அப்படின்னா ரீயூசபிளா நீங்க வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் பாருங்க, குழந்தைங்க இந்த வந்து வெளியே நடக்கிறாங்க பாருங்க, ஒரு 7 மாசம் 6 மாசம் 8 மாசம் ஆச்சுன்னா உங்களுக்கு முட்டு குத்துவாங்க. முட்டுக்கமா கால் வந்து அடிபடாம இருக்கிறதுக்கு கால் கொஞ்சம் கருப்பாயிரும், அந்த கருப்பாகாம இருக்கு. இந்த மாதிரி நீங்க போட்டு சாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் பாருங்க, நமக்கு இந்த மாதிரி சாக்ஸ் வச்சிருக்கோம் குழந்தைகளுக்கு.
முட்டியில் வந்தாலும் அடிப்படாது, கீழே வந்தாலும் குழந்தை கீழே கருப்பு இல்லாத முட்டி பாருங்க, கீழே கருப்பா இருக்கும். இது போட்டு நம்ம யூஸ் பண்ண வேணாலும் அந்த கருப்புல இருந்து நம்ம குழந்தைகளும் தவழ்ற குழந்தைகளும் நம்ம கால சின்ன சின்ன கல்லுகள் குத்தா. இது என்ன பிரைஸ் வருதுன்னா இது உங்களுக்கு நம்ம 80 ரூபாய் வருங்க, 80 ரூபீஸ் வரும் நம்ம கேட்டீங்க. அப்புறம் பாருங்க குழந்தைக்கும் தனியாக துடைக்கிற டவல் இருக்குங்க, நைஸ் டவல் ஏழு மாசம் மட்டும் போட்டுக்கலாம். இது எவ்வளோ வருது? இது நம்ம கிட்ட வந்து 55 ரூபாய் வருங்க. 55 ரூபாய் 50 ரூபாய் பாருங்க. தலைக்கு வைக்கிற நெக் பிக் இருக்கு, 60 ரூபாய் தான், 60 ரூபீஸ் வருங்க. அப்புறம் குழந்தைக்கு போகிற சின்ன மாஸ்க் பாருங்க, பேக்கெட்டே வந்து 60 ரூபாய் தான். பேக்கெட்டே 60 ரூபாய், எவ்வளோ பீஸ் இருக்கு? இதில் வந்து 50 பீஸ் வருங்க. 50 பீஸ் இருக்கு, வெறும் 50 ரூபாய் தான் வரும். 60 ரூபாய் வருங்க. சூப்பர்ண்ணா பாருங்க. அப்புறம் டவல், கேப் டவல் பாருங்க. இந்த மாதிரி டவல் வச்சிருக்கோம், நீங்கள் பேக் பண்ணி அப்படியே குழந்தைய நீங்கள் பேக் பண்ணி வெளியே கொண்டு போய்க்கலாம். இங்கே பாருங்க, அதனால குஷனோட பெட்டு மாதிரி தான் இருக்காச்சு. நம்ம பெட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. எங்கேயா நீங்கள் வெளியே போனால் டக்குனு பாருங்க, 2 நிமிஷம் பண்ணி நீங்கள் லாக் பண்ணி நீங்கள் வச்சு குழந்தை இப்படி கொண்டு போய்க்கலாம். அப்படியே கொண்டு போய்க்கலாம், கேப் போட இருக்குங்க உள்ள. இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 215 ரூபாய் வருங்க. 215 ரூபாய் வருங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற ப்ரைஸில் இப்போ ஹோல்சேல் வேணும், சிங்கிளாக கூட வாங்கிக்கோ. ஹோல்சேல் சிங்கிளாக தாங்க, ஹோல்சேல் தான் நம்ம சொல்கிறோம். கஸ்டமர் ரீட்டை கஸ்டமருக்கு நம்ம ஹோல்சேலாக தான் கொடுப்போம், எல்லாம் கிடையாது. வந்து உடனே கேட்கணும் இல்லை, சொல்லுங்கள். குழந்தைக்கு அவ்வளோ தான் வாங்குவாங்க. ஓகே, ஒரு குழந்தைக்கு வந்து டெஸ்னெலாம் வாங்கிக்கணும் வைக்க மாட்டாங்க. ஒரு குழந்தைக்கு வேணும்னு சொன்னால் ஒரு ரூபீஸ் அதுவாக அவங்களுக்கு கிஃப்ட் தான் நிறைய வரும். ஆமாம், அப்போ எவ்வளோ வாங்கி வைப்பாங்க. கண்டிப்பாக, ஆனால் நம்ம கேட்கலாம் கொடுத்துக்கலாம், ஹோல்சேலுக்கு கொடுத்துக்கலாம். அவங்களுக்கு என்ன சாக்ஸ்னா நம்ம இப்படிலாம் கொடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. அப்புறம் பாருங்க, இந்த மாதிரி ஷூஸ் இருக்குது பாருங்க, குழந்தைக்கு போகிற ஷூஸ். இந்த மாதிரி ஷூ பாருங்க, இந்த மாதிரி ஷூ இருக்குங்க நம்ம கிட்ட. ஓகே, சில்ட்ரன்ஸ் ஷூ ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ஃபுல் கிளாத் தான் உங்களுக்கு, குழந்தைக்கு எக்காலத்து கூட எந்த அமுத்து இது வந்து இது வலிக்காது. ஓகே, இந்த மாதிரி ஷூ வச்சு. இதில் எவ்வளோ வருது? இதை நம்மகிட்ட வந்துங்க 99 ரூபாய் வருங்க. 99 ரூபாய்க்கு பாருங்க, எவ்வளோ மாடல் வச்சிருக்காங்க. எது எடுத்தாலும் உங்களுக்கு வந்து 99 ரூபாய். இந்த மாதிரி ஷூ வச்சிருக்கோம், அதுல நிறைய மாடல், ராஜஸ்தான் மாடல் ஷூ. ராஜஸ்தான் மாடல் குழந்தைகளுக்கா? ஆமாம் குழந்தைங்க. 59 ரூபாய் வருங்க, ராஜஸ்தான் ஷூங்க, ராஜஸ்தான் மாடல் ஷூ. இதெல்லாம் இந்த சர்வானி குட்டி குட்டி வேஸ்டிக்லாம் சூப்பராக இருக்கும். இது கிளாத் தான் உங்களுக்கு, ரொம்ப குழந்தைகள் அழுத்தாது. உள்ள வெறும் துணி தான் உங்களுக்கு. ஓகே, உள்ள பார்த்தீங்கன்னா வெறும் கிளாத் தான் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கு எக்காந்து கூட 50. ஓகே பாருங்க, அது போக பாருங்க. அதில் இந்த மாதிரி ஷூ வச்சிருக்கோம், அதில் கொஞ்சம் பெரிய சைஸ் ஷூலேயே பாருங்க. குழந்தைங்களுக்கு வந்து இவ்வளோ இருக்குது, 60 ரூபீஸ் வருங்க. அதுவும் கூட இவ்வளோ வெரைட்டி இருக்காது. அப்புறம் பாருங்க, குழந்தைக்கு ஸ்வெட்டர் வச்சிருக்கோம், பிறந்த குழந்தைக்கு போகிற ஸ்வெட்டர் 99 ரூபாய் வரும். அப்புறம் குழந்தைய நீங்க போடக்கூடிய குழந்தைய வந்து இந்த வேஸ்ட் போடக்கூடியது பாருங்க, குழந்தை துணியெல்லாம் தனியா போடுறதுக்குன்னு நம்மகிட்ட வந்து இது பேக் வச்சிருக்கோம். இந்த பேக் வந்து 88 ரூபாய் வரும். சைஸ் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க, பெரிய சைஸ். பெரியவங்க துணியும் போட்டுக்கலாம், குழந்தையும் எவ்வளவு ஆள் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். 88 ரூபா வருங்க. அதுபோல் குழந்தைக்கு போற பெட்டு பாருங்க, குழந்தைய பிறந்தவொடனே நீங்க குழந்தைய தூங்க வைக்கக்கூடிய பெட்டு, கொசு வலையோட பாருங்க, 196 ரூபாய் வரும். 196 ரூபாய். நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக இந்த கடையை வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் பிறந்த குழந்தைகளுக்குலாம் வந்து எங்கடா வந்து ஒரே இடத்துல கிடைக்கணும், எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக வேணுங்க. உங்க வெளியெல்லாம் பானிங்கன்னா 350 ரூபாய், 400 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் 198 ரூபாய் தான். பாருங்க, யாருக்காவது நீங்கள் வந்து பிறந்த குழந்தைகள்லாம் கிஃப்ட் பண்ணணும்னா டேரெக்டாக இந்த கடைக்கு கிளம்பி வந்துருங்க. எவ்வளோ ஐட்டம் பாருங்க, கிஃப்ட் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. ஸோ பட்ஜெட்டாக வந்து ஒரு 200 ரூபாய்க்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். குழந்தைய பாருங்க, குழந்தைய சமாதப்படுத்துறதுக்கு சவுண்ட் வர மாதிரி 159 ரூபாய் தான். நீங்கள் வெளியே வாங்கினா 220 ரூபாய் வேலை சொல்லுவாங்க, நம்மகிட்ட வெறும் 159 ரூபாய்க்கு தரோம். சூப்பர்ண்ணா. இதெல்லாம் ஹெட்செட் மாதிரி இருக்குது. இது வந்து குழந்தை ஹெட்செட்டுங்க பாருங்க, 49 ரூபாய். 49 ரூபாய் இப்போ வெளியே 49 ரூபாய் குழந்தைய காதுக்கு மாட்டிக்கிறது பாருங்க. இந்த மாதிரி சரி, பெரியவங்க பாட்டுக்கு குழந்தைய போட்டுக்கலாம், ஒரு 49 ரூபாய் தான் வருங்க. சூப்பர்ண்ணா. பாருங்க, இந்த மாதிரி குழந்தைய டயர் ஷீட் நம்ம வச்சுருக்குங்க சார். இது ரேட் பார்த்தீங்கன்னா 80 ரூபா வரும், 80 ரூபீஸ் தாங்க சார் வரும் உங்களுக்கு. இதில் நிறைய கலர் இருக்குங்க, கலர் மொத்தம் 20 கலர் இருக்குங்க. இதில் 20 கலர் இருக்குது, எல்லாமே அதே தான், எல்லாம் இது போகிறது தாங்க. 20 கலர் இருக்குங்க. ஓகே, அதுவா குழந்தைய பேக்னா செட்டு கேப்புங்க, கைக்கு காலுக்கு வரக்கூடிய செட்டுங்க. ஓகே, பிறந்த குழந்தைகளுக்கு நீங்கள் வந்துங்க கைக்கு காலுக்கு போகிற செட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம 70 ரூபீஸ் தான் நம்ம வருங்க செட்டு, அப்படியே கம்ப்ளீட் 3 பீஸ் வருங்க செட்டு. ஓகே, அதுவாக பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா கேப் டவலுங்க, இந்த மாதிரி டவல்ஸ்
குழந்தைகளுக்கு டவல் இருக்கு பாருங்க, கேப் டவல் காட்டன்லயே, அதுவும் காட்டன் தாங்க, காட்டன் இருக்குங்க, அது போக உங்களுக்கு வெல்வெட்ல இருக்குங்க. ஓகே பாருங்க, இந்த மாதிரி டவல்ஸ் வச்சிருக்கோம், இந்த மாதிரி டவல் பாருங்க. ஓ, இந்த வெளியிலலாம் வந்து குழந்தைகளுக்கு, ஆமா வெளியில குழந்தைக்கு அப்படி நீங்க பொத்தி குழந்தை வெளியே கொண்டு போறதுக்கு செம்ம கலரா இருக்கு. இது எவ்வளவு நாள், இது வந்து நம்ம வந்து 85 ரூபீஸ் வருங்க சார். இது 85 ரூபீஸ் நம்ம வெளியே வந்து 150 ரூபாய்க்கு விக்கிறாங்க, நம்ம 85 ரூபீஸ் கொடுக்கறோம். பின்னாடி அழகா இருக்கு பாருங்க, அதுவா குழந்தைக்கு பாருங்க, ஜொல்லு பட்டைங்க. குழந்தைகள் வந்து நீங்க குழந்தைக்கு வயிற்று கொடுத்தீங்கன்னா குழந்தை வாங்கிட்டு எடுத்துருவாங்க, அப்புறம் உங்களுக்கு தண்ணி சில டைம் இது பண்ணுவாங்க, அப்புறம் நெஞ்சில் படம் என்ன நெஞ்சு சொல்லி உங்களுக்கு கட்டிக்கும். இதை இந்த மாதிரி நீங்க போட்டு நீங்க குழந்தைக்கும் கொடுக்கும் என்ன உங்களுக்கு பாருங்க, பின்னாடி வந்து இந்த மாதிரி சீட் இருக்கு, டையர் சீட்டு. இந்த சீட்னால குழந்தைக்கு உங்களுக்கு போட என்ன ஆகும், உங்களுக்கு குழந்தைக்கு நெஞ்சில் தண்ணி பட்டாலும் வந்து உள்ள தண்ணி இறங்காது, உள்ள இறங்காது, நெஞ்சு வராது, அப்படி கீழே வந்துடும். இதை நீங்க மாட்டிக்கலாம், எங்கேயா போன பாருங்க, பேக்குது இருக்கு. இது நம்ம பாத்தீங்க 25 ரூபீஸ் தான் வருது, 25 ரூபா, 25 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறாங்க. வெளியே வந்து 49 ரூபா 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஓகே, நம்ம மட்டும் 25 ரூபா 25 ரூபீஸ் கொடுக்குங்க. அதுவா குழந்தைக்கு இப்ப நெட்டுக்கு போற தொட்டிலுக்கு போற இதுங்க, குழந்தைக்கு போடக்கூடிய இந்த பேக், இது நெக்கு, குழந்தைங்க உங்களுக்கு நடக்கும் போதுங்க கீழே விழுந்து அடிபடாமல் இருக்கிறதுக்கு நெக் வச்சிருக்கோம் நாங்க. இது நம்ம 99 ரூபா வருதுங்க. மாட்டக்கூடிய டவல் வச்சிருக்கோம், டபுள் சீட் போட்டு லாக் ஆகி, இப்படி இப்ப லாக் பண்ணி கீழே தொடச்சா கீழே உழுகாது. இது நம்ம பாத்தி 30 ரூபா வருங்க, 30 ரூபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். 30 ரூபா நீங்க வெளியே டவல் வாங்க போனாலும் 40 ரூபா கேட்பாங்க. இது மட்டும் பாருங்க, டிச் பண்ணி மாலா இருக்கு உங்களுக்கு 30 ரூபாய்க்கு நாங்க தர்றது. ஓகேண்ணா, சரிங்களா. அதுவா பாத்தீங்கன்னா குழந்தைக்கு பாருங்க டவல் இருக்கு, அதே மாதிரி கேப் டவலே கொஞ்சம் வெல்வெட் டவல், நீங்க வந்து பெட்ஷீட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், டவலா யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க, பிக் சைஸா இருக்கும், பெரிய சைஸ். பாருங்க நீங்க பாருங்க குழந்தைங்க, நீங்க பெட்ல குழந்தை உங்க பெட்ல படுக்க போட்டீங்கன்னா யூரின் போயிருவாங்க. ஆமா, யூரின் போயிட்டா பெட் வேஸ்டா போயிடும். 6 மாசம் 1 வருஷம் உங்க பெட்டத்துக்கு வெளியே வீசணும். அதுக்கு இந்த மாதிரி சீட் நீங்க விரிச்சுட்டு இதுக்கு மேல நீங்க பெட் விரிச்சிட்டீங்கன்னா உங்க பெட்டை நீங்க பாதுகாத்துக்கலாம். பாருங்க, பெரிய சைஸ் வரும் பாருங்க,
140 ரூபாய்க்கு தரோம். அப்ப பாருங்க, குழந்தைக்கு பிறந்த உடனே குழந்தைக்கு போடக்கூடிய உங்களுக்கு விநாயகர் படம் போட்டது செட்டு. ஓகே, விநாயகர் படத்தோட உங்களுக்கு செட்டு. இங்கே பாருங்க, இது குழந்தைக்கு போகிற சட்டை, அது ஒரு கைக்கு போகிற க்ளவுஸு, காலுக்கு போகிற க்ளவுஸு, தலைக்கு கட்டக்கூடிய கேப்பு, கீழே கட்ட லங்கோடு. ஓகே, அப்படியே மூணுமே சேர்த்து உங்களுக்கு 110 ரூபாய் தான். 110 ரூபாய் அஞ்சு செட்டு பாருங்க, 1, 2, 3, 4 மொத்தம் 5 ஃபைவ் பீஸ் செட்டு வெறும் 110 ரூபாய்க்கு தர்றோம். பாருங்க, உங்களுக்கு விநாயகர் படம் போட்டது பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு. இதுல வந்து கலர்ஸ் இருக்கு, நிறைய கலர்ஸ் இருக்கு பாருங்க. ஒயிட் இருக்கு, இதுல ஒயிட் வச்சிருக்கோம். இதுல வந்து டேட் டைமிங் அப்படி எழுதி வச்சுக்கலாம், ஞாபகார்த்தமா வைக்கணும்னா டக்குனு பாருங்க, டேட் டைம் போட்டுக்கலாம். இதுல கீழே இதுலயும் பாருங்க, செட் அப்படியே வந்துடும். ஃபர்ஸ்ட் போடுறது ஆமா வச்சுக்கலாம், ஞாபகார்த்தமா நீங்க போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கு. 110 ரூபாய்க்கு 5 பீஸ் கொடுக்குறோம் செட்டு. குழந்தைக்கு கொடுக்குற வெல்வெட் டவல் பாருங்க, ரொம்ப நைஸான டவல், ரொம்ப சாஃப்டா இருக்கும். 110 ரூபாய் தான், பெரிய சைஸ், 110க்கு தர்றோம். அதே 1 இயர் 2 இயர் பேபிக்கு இப்போ இந்த வெயிலுக்கு போடக்கூடிய காட்டன் ஃப்ராக் ஒயிட் பாருங்க, எந்த குழந்தைக்கு எந்த சைடு எஃபெக்ட் உங்களுக்கு இருக்காது. போட்டு நைட்டிங் போட்டுட்டீங்கன்னா அப்படியே தூங்கிட்டு கால் அப்படியே அனுப்பிக்கலாம். நாலு ட்ரெஸ்ஸே தேவையில்லை. 39 ரூபாய் வரும், 39 ரூபாய் தரோம் நாங்கள் கவன் குழந்தைக்கு, பியூர் காட்டன். அப்புறம் பாருங்க, பிறந்த குழந்தைக்கு பிறந்த உடனே உங்களுக்கு குழந்தை கொடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு பாருங்க, பெண் பிள்ளையாக இருந்ததுன்னா கவுனு பாருங்க, கவுன் செட்டு. ஓகே, கீழ் பேண்டிஸோடு வந்துடும் உங்களுக்கு, ஜட்டியோட பாருங்க, வெறும் 40 ரூபாய் தான், 40 ரூபீஸ். நீங்கள் வெளியே போனால் 70 ரூபாய், 80 ரூபாய் சார்ஜஸ் பண்ணுவாங்க, வெறும் 40 ரூபாய் தான் செட்டோட. அதே பாருங்க, குழந்தைக்கு பிறந்தவொன்னே கட்டக்கூடிய பாருங்க, வெறும் 30 ரூபாய், 30 ரூபீஸ், 30 ரூபாய்க்கு தர செட்டு. இப்போ பாருங்க, தாய செட்டோட வெறும் 30 ரூபாய் தான். சூப்பர், மேலே வந்து கயிறோட உங்களுக்கு வரும், 30 ரூபாய் தான் செட்டு. இது தரும். அப்போ குழந்தைக்கு நீங்கள் வெளியே எங்கேயா ட்ராவலிங் கூட்டிகிட்டு போனோன்னா பெட்டு. இப்போ பாருங்க, குழந்தை இப்படியே நீங்கள் வீடு சும்மா படுக்க போட்டுக்கலாம், வெளியே போனால் பெட் போட்டு ட்ராவலிங் போட்டு பாருங்க, பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ராவலிங் பெட்டு கன்வீனியன்ட்டாக இருக்கும், ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் உங்களுக்கு குழந்தை அப்படியே வெளியே கொண்டு போகிறதுக்கு. பெட்டு போட்டு இங்கே ஜிப் பண்ணிக்கலாம் நீங்கள். இது எவ்வளோ வருது? இது நம்ம 190 ரூபாய் வருங்க. 190 ரூபாய், 190 ரூபாய் தான். சூப்பர். இது என்னென்ன இருக்குது பேக்? இது வந்துங்க உங்களுக்கு வாட்டர் பாட்டில், நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பிளாஸ்க்கெலாம் போட்டு கொண்டு போனீங்கன்னா வாட்டர் பாட்டில் போட்டு கொண்டு போயிடலாம். 49 ரூபாய் வரும், நல்லா ஹெவியாக இருக்கும். ஹெவியாக இருக்குங்க, நீங்கள் கடையிலும் கூட வெளியே போனால் கூட பாட்டிலில் போட்டு நீங்கள் தண்ணி பாட்டில் கொண்டு போனால் கொண்டு போகலையே, வெறும் 49 ரூபாய் வரும். சூப்பர்ண்ணா. இதுலையே பாருங்கள், இதிலே வேறு பேக்கில் லென்த்து பெரிய பேக் இருக்குது நம்மக்கிட்ட. வேறு 59 ரூபாய் பேக்கு, 59 லென்ச் பேக்கு, நீங்கள் வெளியே கொண்டு போகிற லென்ச் பேக் ஒரு 59 ரூபாய் தான். ஜிப்போட வரும் உங்களுக்கு, ஃபுல் ஜிப்பு, ஃபுல் ஜிப்போட நீங்கள் வாருங்க. வாட்டர் கேனு, ஒரு லென்ச் பாக்ஸு, ஒரு டவல் வச்சுக்கலாம், 49 ரூபாய் வரும். அதிலே 59 ரூபாய் உங்களுக்கு தரோம் நாங்கள். இது அதிலே பிக் சைஸ் பாருங்கள், இது வந்து 69 ரூபாய். ஓகே, நிறைய வந்து கேரி பேக்லாம் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், காய்கறி வேலை. ஆமாம், காய்கறி யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு கோயிலுக்கு போனாலும் கொண்டு போய்க்கலாம், எங்கேயா நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போனாலும் கூட உங்கள் வாட்டர் கேனு, பத்திரிக்கை, டவல் அப்படி வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எங்கே பசங்களுக்கு ஆஃபீஸுக்கு போனாலும் கூட உங்களுக்கு லஞ்ச் பேக் வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன ஈரம் பண்ணாலும் தண்ணி வெளியே வந்துடும், உள்ளே நிற்காது. ஓகே, தண்ணி உங்களுக்கு கொட்டினா கூட தண்ணி பேக்கில் இருக்காது, வெளியே வந்துடும். அப்போ உங்களுக்கு சீக்கிரமாக காஞ்சி வரும். நீங்கள் ரெக்ஷன்லாம் வாங்கினா உங்களுக்கு தண்ணி உள்ளே நிற்கும், ஸ்மெல்லு வரும். இது நீங்கள் அப்படி பண்ண வேண்டியது இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே கொண்டு வந்துடும். ஓகே, உங்களுக்கு வந்து பியூர் இதுதான், உங்களுக்கு கிளாத் தான். சூப்பர், ஆட்டோமேட்டிக்காக. இப்போ உங்களுக்கு கோயிலுக்கெல்லாம் போனால் அழகாக நீங்கள் கொண்டு போய்க்கலாம், நீட்டாக இருக்கும். ஆமாம், ஒரு தேங்காய் பழம் இதெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு கொண்டு பார்க்கும், நீட்டாக இருக்கும், பெயிரே வெயிட்டும் இருக்காது, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். பாருங்க, 59 ரூபாய் சின்ன சைஸ், அதில் பிக் சைஸ் வந்து 69 ரூபாய். ஓகேண்ணா. சரி, எல்லாரும் பார்த்தோம்னா குழந்தைகளாம் காமிச்சிங்க, குழந்தைகளுக்கு வந்து A to Z நீங்கள் சொந்த பிறந்த குழந்தைகளுக்கு அவ்வளோ கலெக்ஷன் இருந்துச்சு. நீ வச்சிருக்கோம், நிறைய இருக்குது, நிறைய வச்சிருக்கோம் இருக்குது. அடுத்தடுத்து நம்ம ஒன்று கஸ்டமர்ஸ் உங்களுக்கு என்னென்ன ஆன்லைனில் வந்து பார்த்துக்காங்களோ அந்த நம்ம நிறைய ப்ரிண்ட் வந்துட்டே இருக்கும், பண்ணிக்கலாம், ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு பீஸில் கூட நம்ம வாங்கி ஓ கொடுப்போம், ஏன்னா அதிகமாக கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து கிஃப்ட் நிறையா வருது. ஓகே, பிறந்த குழந்தையை பார்க்க வரவங்க சும்மா வர நிறைய கொடுப்பாங்க, நிறைய ஐட்டம்ஸ் கொண்டு பார்த்து நம்ம வாங்கி திங்ஸ் அவங்களும் கொண்டு வருவாங்க. அப்போ ஒரே குழந்தைக்கு எத்தனை யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையில்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம், நம்ம ஹோல்சேல் ப்ரைஸாக போட்டு தரோம், அது ஒன்றும் மாற்றம் கிடையாது. நமக்கு நம்ம வந்து கஸ்டமர் நம்ம கடைக்கு வந்து வாங்கி நெக்ஸ்ட் அடுத்த கஷ்டம் உங்களுக்கு கன்வெர்ஸ் பண்ணணும், எங்கே வாங்கி கேட்பாங்க, கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கும் பரவாயில்லையே உங்கள்கிட்ட அப்படின்னு நாங்கள் நெக்ஸ்ட் நம்ம வரணும். ஓகே, நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். நமக்கு வந்து ஹோல்சேல் வெளியே தள்ளணும்னு சொன்னால் நிறைய ப்ரொடக்ஷன் தரணும், வெளியே தள்ளால் நெக்ஸ்ட் நம்ம ஹோல்சேல் கம்மியாக கொடுக்க முடியும். கஸ்டமர்ஸ் டேஸ்ட் நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சூப்பர். இப்போ நிறைய பேர் வந்து சொந்தமாக ஒரு தொழில் பண்ணணும், வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் உங்கள்கிட்ட ஹோல்சேல் வேணும்? ஒரு 2000 ரூபாய் இருந்தால் போதும், 2000 ரூபாய் இருந்தால் போதும், 2000 ரூபாய் இருந்தால் போதும். ஒவ்வொரு ஒரு பீஸ் வாங்கி சாம்பிள் வச்சிங்கன்னா போதும்.
மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.